எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தம், அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக வீழ்ச்சி. அரசியல் ரீதியாக நாவலுக்கு ஏற்பட்டுள்ள கடும் எதிர்ப்பு. பரபரப்பாகும் கொழும்பு, கோட்டாபயவின் வீட்டுக்கு தீவிர பாதுகாப்பு, அதிரடி படையினர் குவிப்பு. பெற்றோர்களே அவதானம், சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் உள்ள 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி QR வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இணங்க தவறியதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதற்கமைய 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும், பொதுமக்கள் தங்கள் முறைப்பாடுகளை காவல் நிலையங்களில் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இருப்பினும் இதுவரையில் குறித்த நிவாரணத்தை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு சில்லறை வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதுவிலை 600 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் பருப்பின் மொத்த விலை தற்போது 420 ரூபாய் வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் 330 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் சீனியின் மொத்த விலை 270 ரூபாயாக குறைவடைந்துள்ளது. 1900 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் செத்தலின் விலை 1200 ரூபாயாக குறைவடைந்துள்ளதாக உரக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் ஜே தேவபிரான் தெரிவித்துள்ளார். 1 கிலோகிராம் வெள்ளைப்பூண்டின் விலை 400 ரூபாய் வரையிலும், உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 150 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் 135 ரூபாய் வரையிலும் வீழ்ச்சியடைந்துள்ளன. நாணய கடிதங்களை விடுவிக்காமல் இறக்குமதியாளர்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளமையே விலை குறைப்புக்கு காரணமாகும் என்று புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் ஜே தேவபிரான் மேலும் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக அரசியலில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாமல் ராஜபக்சே, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, ஷனத் நிஷாந்த், ரோஹித அபே குணவர்தன ஆகியோருக்கு அவசர பதவிகள் வழங்குவது தொடர்பில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதற்கு அரசாங்கத்தினுள் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பொதுஜன பெரமுன கட்சிக்குள்ளிருந்தே எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் கோபத்திற்குள்ளான நபர்களின் திருப்திக்காக மீண்டும் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு மீண்டும் மக்களின் கோபத்தை பேரழிவை ஏற்படுத்தலாம் என இந்த அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த எதிர்ப்பினை சமாதானப்படுத்துவதற்கு பிரதமர் தலைமையிலான பிரபலங்கள் செயற்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மிரிகானா பெங்கிரிவத்தை வீட்டிற்கும் பிரதேசத்திலும் அதனைச் சூழவுள்ள பகுதியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காவல்துறை பிரதானிகள் பிரதேசத்தில் உள்ள காவல்துறை மற்றும் புலனாய்வு அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் பணிப்புரை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி வீட்டைச் சூழவுள்ள பகுதிகள் விசேட கண்காணிப்பில் ஈடுபடுமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற காவல்துறை உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடலின் போதே பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் வருகை தொடர்பில் அவரது செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவிடம் ஊடகங்கள் வினாவிய போது இன்னும் சில தினங்களில் கோட்டாபய ராஜபக்சே இலங்கை வரவுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இதனை தனக்கு தெரியப்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே எதிர்வரும் 24 தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி உறுதிப்படுத்தியுள்ளார். சிறுவர்களை இணையதளமூடாக பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு உட்படுத்துபவர்கள் தொடர்பிலான தகவல்களை 1929 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் கலாநிதி உதயகுமார் அமர்சிங்க இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தற்போது இணையதளமூடாக சிறுவர்கள் அதிகளவில் கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றமையால் சிறுவர்களை பலர் பல்வேறுபட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுத்தி வருகின்றவை தற்போது பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. எனவே இதிலிருந்து
சிறுவர்களை பாதுகாப்பதற்கு பெற்றோர்களும் தானமாக செயற்படுமாறும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறித்து உடனடியாக அறிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தம், அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக வீழ்ச்சி. அரசியல் ரீதியாக நாவலுக்கு ஏற்பட்டுள்ள கடும் எதிர்ப்பு. பரபரப்பாகும் கொழும்பு, கோட்டாபயவின் வீட்டுக்கு தீவிர பாதுகாப்பு, அதிரடி படையினர் குவிப்பு. பெற்றோர்களே அவதானம், சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு.